ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்னை தினம் கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம். அந்த பாசுரம் இல்லையா, சித்திரஞ்சன் நேத்திக்கு கூடார வெல்லம் அனுபவிச்சோம். இன்னைக்கு 28வது பாசுரம், கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து ஆண்டாளை பார்த்து கண்ணன் கேக்குறானா, என்னவோ நாடு புகழும் பரிசெல்லாம் கேக்குறளே, அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஏதாவது ஒரு தகுதி வேண்டாமா உங்களுக்கு, ஏதாவது ஒன்னு தகுதி இருந்தா தானே அடியன் கொடுக்க முடியும், என்ன பண்ணிருக்கீங்க நீங்க, என்ன அடையறதுக்கோ இல்ல நாடு புகழும் பரிச பெறத்துக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேக்குறானா. அதுக்கு ஆண்டாள் சொல்றானா, அவ இடைச்சி பாவத்துல தானே இன்னும் இருக்கா, ஒரு ஆய்ச்சியா கோபிகையே தானே இருக்கா, அதனால அவ சொல்றானா, நாங்கெல்லாம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம், என்ன உங்களுக்கு ஆச்சாரியன் யாரு அப்படின்னு கேக்குறான் கண்ணன். அதுக்கு சொல்றான், பாட்டு நன்னா கவனி, நான் தான் பாடியிருக்கேனோ, கரவைகள் பின் சென்று மாட்டுக்கு பின்னாடி செல்லுவோம் நாங்க, எங்களுக்கு என்ன அறிவு இருக்க போது, ஒன்னும் கிடையாது அறிவு அப்படிங்கிறானா. கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், காணகம் காடு போவோம் அப்படிங்கிறாளாம். காடு போவோம் அப்படின்னா ஏதாவது திருமாலிருஞ்சோலை மாதிரி காடு, திருவேங்கடம் மாதிரி காடு, நைமிச்சாரண்யம் மாதிரி காடுன்னா திவ்யதேசமா இருக்கு, எம்பெருமான் எழுந்தருள் இருக்கான், அதனால அந்த மாதிரி காட்டுக்கு போவேளா அப்படின்னு கேக்குறா. அப்ப கேட்கும் பொழுது, இல்ல இல்ல அந்த மாதிரி காடெல்லாம் போல, பெருமாள் எழுந்தருள் இருக்கிற காடெல்லாம் இல்ல, வெறும் காணகம் தான் அப்படிங்கிறானா. மேலும் இன்னொன்னு சொல்றா, கோக்களுக்கு ரட்சணம் பண்ணினேன்னா புண்ணியம்னு சாஸ்திரம் சொல்றது, அதுவும் கோக்களை ரட்சிக்கிறத விட கரவாத மாடுகள், கரவைகள் நின்று போன மாடுகளும் கால மாடுகளுக்கும் போஷணம் பண்ண புண்ணியம்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனா நாங்களோ கரவைகள் பின் சென்று, கண்ணன் கேக்குறான், நீங்க ஏதாவது கால மாட்டுக்கு போஷணம் பண்ணலாம், இல்லைன்னா ஏதாவது கரவாத மாடுகளுக்கு நீங்க ஏதாவது கொடுத்தேலாம், அதை போஷணம் பண்ணலாம், இல்ல இல்ல நாங்க கரக்கிற மாடுகளுக்கு பின்னாடிதான் போனோம், கண்வன்று காணகம் சேர்ந்து அப்படின்னா காணத்துக்கு போனோம், காட்டுக்கு தான் போனோம். சரி, காட்டுக்கு தான் போனேன், நைமிச்சாரண்யம் திருமாலிருஞ்சோலை போல காட்டுக்கு போல, அங்க போய் அது வெறும் காடுனாலும் அந்த இடத்துலயும் சத்தங்கம் ஆக்கலாமே, நீங்க போய் எம்பெருமானுடைய திருநாம சங்கீர்த்தனம் பண்ணலா அப்படின்னு கேக்குறானா. இல்ல போனோம், என்ன பண்ணோம், சேர்ந்து உண்போம், சாப்பிட்டோம் நாங்க, அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும், நாம சங்கீர்த்தனம் எல்லாம் பண்ணல, வெறும நாங்க வந்து சேர்ந்து உண்போம் அப்படின்னு சாப்பிட்டோம் அப்படின்னா. சாப்பிட்டோன்னு உடனே அப்ப சரி சாப்பிட்டேன், அதை எம்பெருமானுக்கு கண்டருளை பண்ணிட்டு சாப்பிட்டேலா, பெருமாளுக்கு கண்டருளை பண்ணிட்டு சாப்பிட்டேலா, அவனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்டேலா அப்படின்னா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது கண்ணா, நாங்க ஆய்குலம் அப்படியே போனோம், அதுவும் நேற்று பிசைஞ்ச சாதம் அதை கொண்டு வந்து எல்லாம் சாப்பிட்டோம், சேர்ந்து உண்போம், இவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும், ஏன்னா அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து அப்படின்னு தானா. அப்ப ஒண்ணுமே உங்கள்ட்ட இல்லைன்னா கொடுக்கறதுக்கு என்கிட்டயும் ஒண்ணும் இல்ல, போயிட்டு வாங்க அப்படின்னு தானா பெருமாள். ஒண்ணும் உங்ககிட்ட ஒண்ணும் இல்ல, தர்மகாரியம் ஒண்ணும் இல்ல, எதுவும் இல்லைன்னா எனக்கும் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு தானா கண்ணன். அதுக்கு சொன்னாளா ஆண்டாள், அறிவொன்றும் இல்லாத கோபிகைகள்லாம் சொல்றா, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம் தான், ஆனா உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் அப்படின்னு சாத்தியோபாயமா எங்கிட்ட ஒண்ணும் இல்ல, நாங்க ஒரு உபாயத்தை பண்ணி உன்னை அடையறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா சித்தோபாயமாக நீயே எழுந்தருளி இருக்கிறாயே கண்ணா, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தை தேடிதானே நீ வந்து பிறந்திருக்க, அதனால உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, அவாப்த சமஸ்த காமனாக நீ இருக்கிறாய், நாங்க குறையாளராக இருக்கிறோம், நீ நிறைவாளனாக இருக்கிறாய், எனக்கு நீ கொடுக்கலாம் அப்படின்னு குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு கூப்பிடுற ஆண்டாள், உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு. சரி, நீ குறைவாளனா இல்ல நிறைவாளனா இருக்க எனக்கு தரலாம், இன்னொன்னு என்ன சம்பந்தம் இருக்கே, உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கே, நவவித சம்பந்தம் இருக்கே, அதனால அந்த சம்பந்தத்தை விட்டாது நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, இங்கு ஒழிக்க ஒழியாது உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனமும் சீரியருளாதே இறைவா நீதாராய் பரவேனோர் எம்பாவாய் அப்படின்னு நீ அந்த கைங்கரியத்தை கொடுக்கணும். நாங்க சிறுபேர் அழைத்தனும் சீரியர், சிறுபேர்னா என்ன, பெரிய பேர்னா என்ன அண்ணா, என்ன சொல்லிருக்கா, சிறு பேர்னா என்ன, நாராயணநாமம், நாராயணங்கிற திருநாமம் தான் சிறிய பேரா, ஏன்னா கிட்டாவதாரத்துல அவனுக்கு பிடிச்ச திருநாமம் தாமோதரன் கோவிந்தன் இந்த மாதிரி பேர் தான், அதனால கோவிந்தன்கிற திருநாமம் தான் பெரிய பேரா, நாராயணன்கிறது சின்ன பேரா, அதனால முதல்லயே நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லிட்டா, காற்றத்துடாய் முடி நாராயணன் சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நாராயணன் 7வது பாசுரம் 10வது பாசுரத்தையும் சொல்லியிருக்கா, இப்படி 1, 7, 10 மூன்று பாசுரத்துக்களுக்கும் நாராயணன் சொல்லிட்டாலாம், அதெல்லாம் சிறிய பேரு, பெரிய பேருங்கிறது கோவிந்தன்கிற திருநாமம் தான், அந்த திருநாமம் தான் எம்பெருமானுக்கு பிடிக்கும், அதனால உன்னை சிறுபேர் அடைத்தனமும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு சுவாமி தேசிகனும் சொல்றாரு. இறைவனும் நீயே குறை ஒன்றிலாமையின் பையன்மதி நீயேன்னு மும்மணி கோயில ஒரு பாசுரம், மும்மணி கோவைங்கிற ஒரு தேசிக பிரபந்தம் அதுல சாதிக்கிறார், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன்கிறத ஆண்டாள் எப்படி பாடியிருக்காளோ அத மாதிரியே சொல்றாரு, குறை ஒன்றிலாமையின் அப்படின்னு சொல்லியிருக்காரு சுவாமி தேசிகனும். இறைவனும் நீயே குறைவொந்திலாமை, காரணம் நீயே நாரணநாதி, கற்பகம் நீயே நற்பதம் தருதலி அப்படின்னு அழகா சாதிக்கிறார்.
இந்த மாதிரி பெருமாள் இன்னைக்கு கறவைகள் பின் சென்றுங்கிறதுனால இன்னைக்கு கோஷாலைக்குள்ள வந்து கறவைகள் பின் சென்று பாசுரத்தை அனுபவிச்சோம். நன்றி. ஸ்ரீ நாராயணா.